வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மகர சனி 2021 12 ராசியினரையும் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்போ அதில் இந்த பிரதிகூல பலன்கள் எந்த ராசிக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பிரதிகூல பலன் குறையிறதுக்கு சில பரிகாரங்களை இப்போ சொல்கிறேன். முதல்ல வந்து மேஷம், இவங்களுக்கு சனி 10 வராது. இது முக்கியமாக வந்து நீங்கள் இந்த லேபர் வேலைக்காரவங்க கிட்ட உஷாராக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க காசு உங்கள் பக்கம் இருக்கிறாப்புல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அடக்கி வாசிக்கணும். அதே போல் நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துக்கு நீங்கள் வந்து குளிக்காமல் போகலாம், நைட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சிக்கலாம். அதே போல் அந்த தொழிலகம் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடம் கொஞ்சம் தூசு தும்பு ஒட்டடை இதெல்லாம் இருக்கிறாப்புல இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த ரூம் ஸ்ப்ரேயரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் உங்கள் தொழில் சார்ந்த ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்குறாப்புல இருந்தால் கூட அது வந்து பிராண்டடாக இல்லாமல் லோக்கல் மேடு ஏதாச்சும் வாங்கினா அந்த எஃபெக்ட் வந்து குறையும். அடுத்தது வந்து ரிஷபம், இவங்களுக்கு 9-10 குடையவர், இவர் வந்து 9 வர்றார். இது முக்கியமாக வந்து அப்பாவை எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு வேளை மைனர், அப்பா சம்பாதிச்சு தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற பொசிஷன் இருந்தால் இந்த ரெமிடிஸ் எல்லாம் அப்பாவை செய்ய சொல்லுங்கள். அதாவது சஃபாரி சூட்டு போடலாம், இல்லை பேண்ட்டும் சட்டையும் ஒரே நேரத்தில் போடலாம். அது ரொம்ப அக்வர்டாக இருக்குன்னா பேண்ட்டு டார்க் கலர், ஷர்ட் வந்து லைட் கலரில் போட்டுக்கலாம். அதே போல் குளிக்காமல் வேலைக்கு போகிறது அதை ஃபாலோ பண்ணலாம். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடங்கி இருக்கிறது நல்லது. கல்யாணம், காட்சி, பார்ட்டி, ஃபங்க்ஷன் இப்படியெல்லாம் அலையாமல் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஏதோ பாத்ரூமை கழுவிட்டோமா, இல்லை மூலையில் கிடக்கிற சைக்கிளை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து வச்சோமா, இப்படி போனால் வந்து பிரச்சனை குறையும். சப்போஸ் நீங்கள் வந்து மேஜர், அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சொத்து, முதலீடு, சேமிப்பு, தூரதேச தொடர்புகள் இது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு காக்கி கலர் பையில போட்டு வச்சுக்கோங்க, அந்த எஃபெக்ட் வந்து குறையும். அதே போல் இவர் 10 குடையவராகவும் இருப்பதால் இந்த அப்பா வழி சொத்து, முதலீடு, சேமிப்பு இதில் கை வச்சு உங்கள் தொழிலை விரிவுபடுத்துதல் என்பது நடக்கலாம். ஆனாலும் இங்கே கூட குருவும் இருக்கிறதுனால, குரு வந்து அஷ்டமாதிபதி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவையும் ரிஸ்கான வேலையெல்லாம் செய்யாமல் அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். சொந்த பந்தத்தில் ஏதாவது டெத்து நடந்தால் அதுக்கு மட்டும் போய் வர சொல்லுங்கள். அடுத்தது வந்து மிதுனம், இவங்களுக்கு வந்து சனி 8-9 குடையவர், இவர் போய் 8 ஆட்சி பெற்றார். இங்கே வந்து என்னடா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தனிமையில் இருங்க. சில பேர் வந்து எப்படின்னா 1 பாத்ரூம் போனோம்னா கூட துணையை தேடுவான், நீங்கள் அப்படி இருக்காதீங்க. தனியாக போங்க, தனியாக வாங்க, அது நல்லது. அதே போல் உங்கள் தொழில் அல்லது வியாபாரம் இது தொடர்பாக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் மற்ற ஆக்டிவிட்டீஸ் அது வந்து சுத்தமாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிறாப்புல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து குறையும். அதே போல் பாக்யாதிபதியும் 8 தான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து சொத்தை அடகு வச்சு கடன் வாங்கிறது, இல்லை இந்த ஃபிக்ஸட் டிபாசிட் மேலே கடன் வாங்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க, லாக் ஆகிப்புறோம், லாக் ஆயிரும். அடுத்தது வந்து கடகம், இவங்களுக்கு வந்து 7-8 குடையவர், 7 ஆட்சி பெறுகிறார். வந்து மனைவி
உங்களுடைய சொந்த பந்தம் நட்பு வட்டம் இதில் வந்து டெத்து ஏதாவது நடந்தால் பஞ்சாயத்தை அனுப்பிச்சி வைங்க, போய் பார்த்துக்கிட்டு வரட்டும், அந்த தோஷம் குறையும். அதே போல் மனைவியை பிரிந்திருப்பது நல்லது. அதாவது சனிக்கிழமையோ இல்லை இந்த சனிக்குரிய நட்சத்திரங்கள் வரும், அது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லேயோ ஏதோ ஒரு சாக்கை வச்சு நீங்கள் வெளியூர் போகிறதோ இல்லை உள்ளூர்லேயே யாருன்னா சொந்தக்காரன் வீட்டில் தங்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் எட்டு குடையவர் ஏழில் வர்றதுனால மனைவியினுடைய உடல்நல கோளாறுகள் அது சின்னதாக இருந்தாலும் சரி உடனே ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருங்க. அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் கூடாது. அடுத்தது வந்து சிம்மம், இது வந்து ஆறு ஏழு குடையவர் சனி, இவர் போய் ஆறில் உட்கார்றார். இதனால் மனைவியோட உட்காந்துக்கிட்டு இந்த டிவியில எல்லாம் வருது பாருங்கள், இந்த விவாத நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு சீரியல் எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லுங்கள். அதே போல் பொது விஷயங்களை பற்றி மனைவியோடு க்ரியேட்டிவாக வாதாடுங்க, அது நல்லது. அதே போல் மனைவிக்கு ஏதாவது நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும்னா அதை வந்து கடன் வாங்கின காசில் செய்யுங்க, அந்த எஃபெக்ட்டு குறையும். இது அடுத்தது வந்து கன்னி, இவங்களுக்கு ஐந்து ஆறு குடையவர் அஞ்சில் வரார். இது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் குழந்தை குட்டின்னு வாழ்கிறவராக இருந்தால் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவர்கள் நோய்வாய்ப்படலாம் அல்லது உங்களுக்கு எதிராக பேசலாம். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணாமல் மனைவியை விட்டு டீல் பண்ணிக்கோங்க, அது நல்லது. அதே போல் அவங்களுக்கு ஏதாவது செலவழிக்கணும்னா கடன் வாங்கின காசில் செலவழிங்க. அதே போல் ஒரே சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக ஒரு அஞ்சு பாயிண்ட்டு, நெகட்டிவாக ஒரு அஞ்சு பாயிண்ட்டு எழுதி பாருங்கள். வரதட்சணை நல்லது அஞ்சு பாயிண்ட்டு, வரதட்சணை கெட்டது அஞ்சு பாயிண்ட்டு அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா அது தோஷம் குறையும். அதே போல் துலாம், இவங்களுக்கு வந்து நான்கு ஐந்து குடையவர் நாலில் ஆட்சி பெறுகிறார். இது நல்லது தான், என்னடா நான் மிஞ்சி போனால் தாய்க்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அப்படி பிரச்சனை வரும் பட்சத்தில் அவங்கள வந்து காக்காய்க்கு சோறு வைக்க சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் நட்பு உறவு வட்டங்களில் கால் தொடர்பான ஊனம் உள்ளவர் யாராவது இருந்தால் அவரை ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புங்க, அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் இருக்கிற வீட்டையோ வாகனத்தையோ ரிப்பேர் பண்ணுங்க, அழகுபடுத்தாதீங்க, அது ஒன்று. அது கொஞ்சம் தூசு தும்பு ஒட்டடை கிரீஸ் கரை ஆயில் கரை அப்படி இருந்தால் நல்லது, அது ஒரு பரிகாரம். அடுத்தது வந்து விருச்சிகம், இவங்களுக்கு மூன்று நான்கு குடையவர் மூணில் வர்றார். இப்போ வந்து சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆக வேண்டி வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வீட்டில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த நாக்காளி டேபிளு இதுக்கெல்லாம் வந்து வீல்ஸ் செட் பண்ணிக்கோங்க, அந்த ஷிஃப்டிங்கன்றது அவாய்ட் ஆகும். அப்படி இல்லை ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அங்கேயும் இதை உபயோகிக்கலாம், ஏன்னா இன்னொரு ஷிஃப்டிங் வந்து அவாய்ட் ஆகும், அது ஒரு வகையில் நல்லது. அதே போல் தாயார், தாயார் இருந்தால் அவங்கள வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வித்தின் த சிட்டி ஏதாச்சும் ட்ராவல் பண்ண வைங்க, சொந்த பந்தத்துக்கு கூப்பிட்டு போகிறது, கோயில் குளம் கூப்பிட்டு போகிறது அப்படி ஏதாவது, அது நல்லது. அதே போல் இந்த வாகனம், வாகனம் தொடர்பாக உங்களுக்கு வந்து அல்லல் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க, வண்டி திருடு போகலாம் இல்லை யாருக்காவது கொடுத்து அவன் ஒன் ஹவரில் வரேன்னு ஒரு வாரம் வச்சுக்கலாம், அந்த மேட்டரில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அடுத்தது வந்து தனுசு, இவங்களுக்கு இரண்டு மூன்று கூடையோ ரெண்டில் வராரு. இவங்க வந்து என்னடான்னா மௌன விரதம், மௌன விரதம் இருந்தாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது, வட்டிக்கு ஆசைப்பட்டோ இல்லை கைமாத்தா கொடுக்கறது அதெல்லாம் செய்யப்படாது. அதே போல் குடும்பத்திலையும் எதையாவது அனௌன்ஸ் பண்ணணும்னா அதை வந்து வீட்டில் பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக அனௌன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் நேரடியாக இன்ட்ராக்ட் ஆகாதீங்க.
அதே போல் இந்த பஞ்சு டைலாகு சேலஞ்சிங் டைலாகெல்லாம் விடாதீங்க. ஒரு தடவை மானிட்டர் பார்த்துக்கிட்டு பேசுங்க, அது பிரச்சனையாக போயிடும். அதே போல் இந்த மகரம் இவங்களுக்கு வந்து 1-2 குடையவர் லக்னத்திலே உட்கார்றார். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த நல்லா இருக்கிற பேண்ட்டை வந்து கிழிச்சி போடுறதெல்லாம் ஃபேஷன் தானே. அதனால் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு வந்துடுங்க. இந்த கீஞ்ச சட்டை, கீஞ்ச பேண்ட்டு இந்த மாதிரி. அதே போல் குளிக்காதீங்க முக்கியமாக. அடுத்தது வந்து இந்த ஸ்டீல் ஆர்னமெண்ட்ஸ், அது யூஸ் பண்ணலாம். இந்த மோதிரம், பிரேஸ்லெட்டு, காப்பு இந்த மாதிரி ஸ்டீலில் போடுங்க. இதையெல்லாம் உங்கள் மனைவியும் பின்பற்றினால் அது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த பைசா மேட்ரு, இந்த பைசா மேட்டரில் வந்து உங்கள் பர்ஸு, கேஷ்பேக்கு இதெல்லாம் வந்து யாராவது உபயோகித்து வேணான்னு பரண்டில் இருக்கிற ஒரு ஐட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி செய்யுங்க. அதே போல் உங்கள் குலதெய்வம், குலதெய்வத்தினுடைய சந்நிதிக்கு போய் வாங்க, அது நல்லது. அடுத்தது வந்து கும்பம். உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து 12 ப்ளஸ் லக்னாதிபதி, இவர் போய் 12 உட்கார். இதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய படுக்கை அறை, இந்த படுக்கை அறையில் வந்து இந்த பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்து காக்கி நிறத்தில் இருந்தால் நல்லது, இல்லை நீல நிறம், அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து அந்த பெட்ரூமில் வந்து கொஞ்சம் ஒட்டடை, தூசு, தும்பு இதெல்லாம் இருந்தால் நல்லது. அதே போல் இந்த எதையும் வந்து பிளான் பண்ணி சூடாக சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் அதை ஆற வச்சு அப்புறம் சாப்பிடுங்க, அது நல்லது. அதே போல் நல்லவங்களாக பார்த்து சகவாசம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து லக்னாதிபதியே வந்து விரயத்தில் இருக்கிறதுனால சொந்த புத்தி வேலை செய்யாது. 4 நாதாரி கூட சேர்ந்துச்சின்னு வைங்க, பொழப்பு நாரியிடம், அதனால் சொல்கிறேன். அதே போல் இந்த மீனம், இவங்களுக்கு வந்து 11-12 குடையவர் 11 வரார். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பரிகாரம்னு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகிட்டால் போதும். அதாவது 100 ரூபா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 80 ரூபா தான் வந்தது, சரி லாபத்தில் நஷ்டம் விடு, விட்டு தொலைங்க, அதுக்காக போய் சொரியாதீங்க. அதே போல் இந்த செலவு 100 ரூபாவில் முடிஞ்சிடும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, அது 120க்கு போகும். சரி எந்த ஜென்மத்து கடனோ ஒழிட்டோம் அப்படின்னு தலையை சுற்றி அந்த காசை போட்டு வந்துடுங்க, அடக்கி வாசிங்க. வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வேணாம். இது இந்த 12 ராசியினருக்கும் இந்த மகர சனி எஃபெக்டிலிருந்து ஓரளவுக்கு சேஃப்கார்ட் ஆகிறதுக்குண்டான பரிகாரங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.